வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்லகுமாரின் மண்டலம் 5 கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 செப்டம்பர் 29 புதன்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வு அறிக்கை. நேற்று மகாராஷ்டிராவில் நகர்ந்து கொண்டிருந்த செயலிழந்த குலாபின் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குஜராத்தில் நுழைந்திருக்கிறது. குஜராத்திலிருந்து அரபிக்கடலில் இறங்கி பாகிஸ்தான் எல்லையோரமாக அது ஷாகன் என்ற ஒரு புயலாக உருவெடுத்து பாகிஸ்தான் மற்றும் ஈரான் தாக்கி, அதாவது கடலோரத்தை தாக்கி, பிறகு ஓமன் நாட்டை நோக்கி பயணிக்க இருக்கிறது. இந்த நிகழ்வு ஒருபுறம் இருக்க வங்கக்கடல் காற்று அரபிக்கடலோட வடக்கு பகுதியை நோக்கி திசை மாற இருக்கிறது. இருந்த போதிலும் நேற்று மேற்கு வங்கம் ஒடிசா இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடந்த நிகழ்வானது உத்தரப்பிரதேசம் நிலப்பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. அது இமயமலையை ஒட்டி நேபாளம் மற்றும் பீகார் ஒட்டி நிலை கொண்டு தொடர்ந்து தென்மேற்கு பருவக்காற்றை மெல்ல நகரும் காற்றை ஈர்த்து தமிழகத்திற்கு காற்றுப்பகுதிக்கும் தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் வகையில், காற்றுப்பகுதிக்கும் மழையை கொடுக்கும் வகையில் வெப்பசலன தென்மேற்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை மற்றும் காற்று சுழற்சி இணைந்த மழையை கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பு அமைய இருக்கிறது. இதனிடையே இந்த மண்டலத்திற்கும், அதாவது இன்று 29ஆம் தேதி என்ன நிகழும் என்று பார்ப்போம். இன்று மழையோட மழை மறைக்கும், காற்றை மறைக்கும் கிழக்கு பகுதியில், அதாவது சேலம் மாவட்டம் மேட்டூர், கொளத்தூர், சேலம், மேச்சேரி மற்றும் போன்ற ஏற்காடு போன்ற பகுதிகளுக்கு இன்று மாலை இரவு மழை இருக்கிறது கண்டிப்பாக. அதேபோல் எடப்பாடி பகுதிக்கும், அதேபோல் நாமக்கல் மாவட்டம் வடக்கு பகுதி, அதாவது திருச்செங்கோடுக்கு வடக்கே, நாமக்கலுக்கு வடக்கே, ராசிபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்று மழை இருக்கிறது. இன்று அதேபோல் தருமபுரி மாவட்டம் தெற்கு பகுதிக்கும் மழை இருக்கிறது. ஒருவேளை இன்று பரப்பில் குறைந்து, அளவில் குறைந்து, பெய்யும் இடத்தில் வலுத்தில் பெய்தாலும் நாளை பரவலான மழை தொடங்க இருக்கிறது. மாலை இரவு மழை, நாளை மெல்ல நகரும் காற்று கிழக்கு நோக்கி வந்து வெப்பசலன காற்று சுழற்சி மழையை, காற்று சுழற்சி கடலுடன் இணைந்து சுழற்சி உருவாக்க இருக்கிறது. 30ஆம் தேதி இரவு, 1ஆம் தேதி அதிகாலை, அக்டோபர் 1 அதிகாலை, இரவே, மாலை இரவே சேலம் உள்ளிட்ட சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களுக்கும், பிறகு அடுத்தடுத்த 1ஆம் தேதி அக்டோபர் 1 இரவு முதல் மாலைக்கு பின் இரவு முதல் தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் பரவலான மழை இருக்கிறது. இந்த மண்டலத்திற்கு எல்லா இடத்திற்கும் ஒரே அளவு மழையாக இருக்கும். காற்றுப்பகுதி என்பது காணாமல் போய்விடும். வானிலையில் இந்த இடம் இந்த இடம் என்று வேறுபாடு காணாது. வரக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி அமைய இருக்கிறது. கிழக்கிலிருந்து காற்று சுழற்சி வந்து, மேற்கிலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று வந்து வெப்பசலனத்த மழையை மேலிருந்து கொடுக்க இருக்கிறது. ஆக 4 திசையிலிருந்தும் வானிலை அமைப்பு சரியான ஒரு செட்டிங்கை கொடுத்து இந்த மண்டலத்திற்கு அக்டோபர், அதாவது செப்டம்பர் 30 முடிய தொடங்கினாலும் பரவலான மழை அக்டோபர் 1 மாலை இரவில் இருந்து தொடங்கி அக்டோபர் 11 வரை இந்த சுற்றின் மழை இருக்கிறது. எல்லா இடத்திற்கும், கிருஷ்ணகிரியோட கர்நாடக எல்லையோரம் தொடங்கி நாமக்கல் மாவட்டத்தோட திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி, கரூர் மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும் இந்த மண்டலத்தில் எங்கும் மழை. கிழக்கையும், அதேபோல் திருப்பத்தூர் மாவட்ட எல்லைப்பகுதி, திருவண்ணாமலை மாவட்ட எல்லைப்பகுதி, கடலூர் மாவட்ட எல்லைப்பகுதி மற்றும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லைப்பகுதி, பெரம்பலூர் மாவட்ட எல்லைப்பகுதி, திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி என்று எங்குமே, ஈரோடு மாவட்ட எல்லைப்பகுதி, கர்நாடக எல்லையோரப் பகுதி என்று இச்சுற்று வட்டாரம் எங்குமே நல்ல மழை பொழிய இருக்கிறது. அக்டோபர் 11 வரை, நாளையிலிருந்து தொடங்கி மறுதினமிருந்து பரவலாக இருக்கிறது. அக்டோபர் 11 மேலும் 2 நிகழ்வு, அதிலும் தலா 2-3 நாட்கள் மழை இருக்கிறது. ஆக அக்டோபர் 11 இருந்து 21 வரை அதிலும் 5 நாள் மழை இருக்கிறது. நல்ல மழை காத்திருக்கிறது. நம்பிக்கையுடன் இருப்போம். மழை நீரை சேகரிப்போம். அறுவடையோ, விதைப்போ, அல்லது பூச்சி விரட்டை அடித்தலோ, எல்லாவற்றிற்கும் வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக மழை நீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள். மழை நீரை தயவுசெய்து ஆற்றில் விடாதீர். ஏரி குளங்களிலே சேமியுங்கள். கைவசம் நீர் வைத்து கவலையின்றி விவசாயம் செய்யுங்கள். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.